ஆண்டுகளை விட அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியின் தரம் உயர்த்த குழு பரிந்துரைக்கும் என நெல்லையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில கல்விக்குழு தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தெரிவித்துள்ளார். மாநில கல்விக் கொள்கையை வகுப்பது தொடர்பாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் முருகேசன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு தனது முதலாவது கூட்டத்தை நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தியது. இதில் நெல்லை மண்டலத்துக்குட்பட்ட நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள், ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், தன்னார்வலர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். மேலும் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வியில் புதிய வழிமுறைகளை அமைக்க வேண்டும், மாணவர்களுக்கான கல்வி கற்கும் திறனை ஊக்குவிக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும், உயர்கல்வி மற்றும் பள்ளிக் கல்வித்துறையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள், மாணவர்களின் ஒழுக்குமுறை குறித்து கேட்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்கள் பேசும்போது, மாற்றுத்திறனாளிகள் கல்வி கற்கும் முறை சீரமைப்பது தொடர்பான கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது. அதேபோன்று திருநங்கைகளுக்கும் கல்வியில் முன்னுரிமை அளிக்க என்ன செய்ய வேண்டும் எனவும் கேட்டறியப்பட்டது. நெல்லை மண்டலத்தில் முதல் கூட்டம் நடத்தியுள்ளோம். இன்னும் 7 மண்டலங்களில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட உள்ளது. கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கருத்தாக உள்ளது. தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியின் தரம் உயர்த்த குழு பரிந்துரைக்கும். மாநிலம் முழுவதும் பல்வேறு காரணங்களால் படிப்பை பாதியில் நிறுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனையும் ஆய்வு செய்து அதனை தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையும் குழு பரிந்துரைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். பள்ளிக் கல்வியில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும், உயர்கல்வித்துறையில் என்னென்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும், ஆசிரியர்கள் திறனை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பது போன்ற பலவித கருத்துக்கள் கூறினார்கள். குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அவளுடைய கல்வியை கற்கும் முறையை எப்படி சீரமைப்பது என்று கருத்துக்கள் கூறப்பட்டன. அதேபோல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களுடைய படிப்பு சம்பந்தமாக அவர்களுக்கு என்னென்ன முன்னுரிமைகள் அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. பெரும்பாலான கருத்துக்கள் மாணவர்களுடைய ஒழுக்கத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கு நீதி போதனை வகுப்புகள், உடற்பயிற்சி வகுப்புகள் அவர்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் மனோதைரியத்தை கொடுக்கும் வகுப்புகள், இது போன்ற கருத்துக்கள் அதிகமாக கூறப்பட்டன. இந்த கருத்துக்களை இந்த கல்விக் கொள்கையின் குழு தீவிரமாக பரிசீலிக்கும் என்ற உறுதியை அதனுடைய தலைவர் என்ற முறையிலே அறிக்கிறேன். மேலும் இதேபோல் இன்னும் 7 மண்டலங்களில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது.